பிரைஸ் த லோர்டு, ஹாலேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 ஆகஸ்ட் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நம் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தன் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நம் நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறாண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிறாண்டவரே. கர்த்தரை நாம் துதிப்போமா, நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா. இன்று காலை வேளையில் கர்த்தர் எங்களை ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்களும் துதிக்கிறாண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ள எங்களை வெற்றி சிறைக்கப்பட எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. நாங்களும் துதிக்கிறாண்டவரே, கர்த்தருடைய மிகுந்த கிருபைக்காக மிகுந்த அன்புக்காக நம் தேவனை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தருடைய கிருபை நம்மை சுற்றி அமேன். கர்த்தருடைய அன்பினால நம்மளை மூடி இருக்கிற கர்த்தருடைய அமேன் வல்லமைக்காக கர்த்தருடைய அன்புக்காக நாம் கர்த்தரை துதிப்போமா. கர்த்தருடைய தேவக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, மன உருக்கத்துக்காக நாங்களுமே துதிக்கிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்டவரே. நாங்களும் துதிக்கிறாண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. 149 சங்கீதம் 1 வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்குற கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். நம் சேர்ந்து செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்து. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலவேளையிலும் ஜெயத்தோடு நடத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்று காலவேளையிலேயும் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த தேவையாய் மதுமேல் கர்த்தருடைய அற்புதம் நடக்கிற உம்முடைய வல்லமைக்காக துதிக்கிறாண்டவரோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மக்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, இன்றைய தினத்தை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், கட்டளையிடுகிறோம், அற்புதத்தின் தினமா மாறட்டும் ஆண்டவரே. அசாதாரணமான கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுகிற அற்புதங்களை அனுபவிக்கிற அற்புதங்களால் நிரம்பி வழிகிற கர்த்தாவை தினமா மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகளை திறந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. சகலத்திலும் மக்கள் கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்படட்டும். நோய்களினால் பாரப்படுகிறவர்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. கால் வெள்ளையில் அமை நோயினால் பாரப்படுகிறவர்கள், பலவீனத்தால் பாரப்படுகிறவர்கள் இப்போது குணமாகட்டும். நடக்க முடியல அப்படியே பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கால் வெள்ளையில் வந்திருக்கிற நோய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. பேலன்ஸோட பிரச்சனையினாலே பாரப்படுகிறவர்கள், அவர் அந்த பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலே நடக்க முடியல, பார்க்கின்சன்ஸ், நடக்குவாத நோய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம், இப்போதே குணமாகட்டும், பரிபூர்ணமாய் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா அல்சிமைஸ் டிசீஸும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. குணமாக மாட்டார் என்று சயின்ஸ் சொல்லி இருக்கிற அப்படிப்பட்ட நோய்கள் வியாதிகள் இப்போதே குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடையாயிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் நீங்கட்டும், திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஏற்றதான நல்ல ஆலோசனைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர்கள் வழிகளை திறந்து கொடுத்த
ஆசீர்வதித்தட்டும். ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஹார்ட் பிளாக்கினாலே பாரப்பட்டு கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆக்சிடென்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே பரிபூர்ணமாய் குணமாகட்டும். ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதங்கள் நடக்கிற தினமா மாறி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி. இன்று காலை வேளையில் நடக்கிற திருச்சபையின் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக ஜெபிக்கிறோம். இன்று காலை வேளையில் 8:30 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. திருச்சபையில் நேரடியாக கடந்து வர முடியவர்கள் அப்படியே கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். ஸ்தோத்திரம். ரோமர் 8:31 வசனத்தை வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமர் 8:31 ஆவிக்குரியதான வாழ்க்கையை குறித்து தான் எழுதி இருக்கிறது. அதோடைய கடைசியில் வரும்போது 31 வசனத்தில் வேதம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நாம் கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசம் மூலமா, ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், ஆமென், பிதாவான தேவன் ஹல்லேலூயா நமக்கு நம்முடைய பட்சமாய் மாறியிருக்கிறான். கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினாலும், நாம் கர்த்தருக்குள் விசுவாசத்தை வைத்திருக்கிறதுனாலும், இந்த விசுவாசம் மூலம் நமக்கு, ஆமென், பிதாவான தேவன் நமக்கு நம்முடைய பட்சமாய் மாறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் ஆயிருக்கும் போது, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய், ஆமீன், ஒன்றும் இருக்க முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த உலகத்தில் நாம் வாழும் போது யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் இருந்தாலும், எதெல்லாம் நமக்கு விரோதமாய் எழுந்து வந்தாலும், அது எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமா மாற்ற கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறதுனால இதே குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் போது கர்த்தரால் உருவாக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் காரியங்கள் அது நமக்கும் நம்முடைய பட்சமா மாறும், அவன் நமக்கு அனுகூலமா மாறும், அதெல்லாம் நமக்கு சாதகமா மாறும். கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வான். கர்த்தர் நமக்கு சுற்றிலும், கர்த்தர் நம்ம உள்ளத்திலும், அமேன் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூடையும் இருக்கிறதுனால, ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருக்குள் மறையப்பட்டு இருக்கிறதா, நாம் கர்த்தருக்குள்ள மூடப்பட்டு இருக்கிறா, ஆதலால் அவன் எது நமக்கு விரோதமா இருக்க முடியாது. எல்லா காரியங்களும் நமக்கு அனுகூலமா மாறும், சாதகமா மாறும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நமக்கு தெரியும், அவன் தீயிலே போடப்பட்டதான அவன் அந்த அவன் வாலிபர்களை குறித்து நான் வாசிக்கும் போது, அவன் அவருக்கு கர்த்தர் அவர் பட்சத்தில் இருந்ததனால் அந்த அக்னியின் மத்தியத்திலும் கர்த்தர் அவரோடு கூட இறங்கி வந்து அவரை விடுவித்தார். தானியலை குறித்து வாசிக்கும் போது, அவன் சிங்க குழியில போட்டாலும், அவன் போட்டதுக்கு அப்புறமும் அந்த சிங்கம் தானியலுடைய பட்சத்தில் கர்த்தர் இருந்ததினாலே அந்த சிங்கம், ஆமேன் ஹாலி, தானியலுக்கு, ஆமேன் ஹாலலுயா, அவன் பட்சமா மாறிட்டு மாறினதை நம்ம பார்த்திருக்கிறோம். யோசேப்பை அவன் சிறைச்சாலையில் அடைத்த போதும், அவன் பொட்ட கிணற்றில் இட்ட போதும், ஹல்லேலூயா, அவன் யோசேப்போட வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியத்திலும், ஹல்லேலூயா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினாலே, கர்த்தர் யோசேப்பின் பட்சமாக இருந்ததினாலே, போன இடங்களில் எல்லாம் யோசேப்பை கர்த்தர் விடுவித்து அவன் அங்கே எல்லாம் யோசேப்புக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன் நம்ம நம்ம வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட அதை நேரிட்டு கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பட்சமாய் இருக்கிறான். அதன் மத்தியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவான். கர்த்தர் உங்களை வழி நடத்துவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது நீங்கள் கரங்களை தூக்கி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பட்சமாய் இருக்கிறான். ஆமென். ஆதலால் எதையும் எனக்கு விரோதமாய் இருக்க முடியாது. இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், முப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.